வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களால எழுத முடியாது இல்லைங்க, பென்சில் பிடிச்சி. அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஏதாவது பருப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை கொடுத்தா சென்சரி பிளே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சென்சரி பிளே மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி வச்சு அப்படியே அவங்க ஒவ்வொரு கேரக்டரா அவங்க பழகிப்பாங்க. அண்ட் இந்த புக் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஃபோல்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஓ சூப்பருங்க. எங்கெங்கும் வண்ணங்கள்ங்கிற புக்கு இது வந்து, இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த புக் பாத்தீங்கன்னா கலர்ஸ் பத்தின புக் தான். வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து தமிழ் நேம் அண்ட் இங்கிலீஷ் நேம் கொடுத்துருப்போம். பாத்தீங்கன்னா ஆரஞ்சுங்கிறதுக்கு நமக்கு ஆரஞ்சுங்கிற தமிழ் பேர் தான் யூஸ் பண்ணிருப்போம், ஆனா வந்து செம்மஞ்சள்ங்கிற ஒரு பேர். இப்ப அதே மாதிரி கேரட்னா நம்ம கேரட் தான் யூஸ் பண்ணிருப்போம், அதோட சுத்தமான தமிழ் பேர் பாத்தீங்கன்னா செம்மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைட் வந்து நாங்க உயிர் எழுத்து அந்த எழுத்து கொடுத்துருப்போம், அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆத்திச்சூடி இங்க வந்திருக்கும், அதோட பிக்சர்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். ஓகே, சோ அத வந்து பிக்சராவே டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்க. ஆமாங்க, வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல பாத்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாத்தோட நேம்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து தமிழ்ல இருக்கும், பேக் சைடு திருப்பினீங்கன்னா அதே இது இங்கிலீஷ்ல இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க குழந்தைங்க ரொம்ப சுலபமா தமிழ் கத்துக்கிறதுக்கு தேவையான எஜுகேஷன் டாய்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறது தான் சிஸ்டர் வந்திருக்காங்க. சிஸ்டர் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மதுமிதா. அண்ட் நம்ம ஷாப்போட நேம் சொல்லிருங்க. எங்க ஷாப் பேர் கட்டறது தமிழ். ஓகே, நம்மள்ட்ட என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க? நமக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ் रिलेटेडா பேசிக்ல இருந்து ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி எல்லா புக்ஸ்மே இருக்கும்னு வெயிங்க. ஓகே சூப்பர். சோ தமிழ்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமாங்க. இப்போ நம்ம பார்க்க போற ப்ராடக்ட்ஸ்லாம் வேற डिस्ट्रिक्टல இருந்து யாராவது கேட்டாங்கன்னா டெலிவரி பண்ண முடியுமா? ஆ கண்டிப்பா பண்ணிரலாம். வேற डिस्ट्रिक्ट, வேற ஸ்டேட், இந்தியால இருந்து எங்க கேட்டாலுமே நாம டெலிவர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சூப்பர். சோ ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சிஸ்டர் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்க்கலாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நேம் போர்டுங்க. நேம் போர்டு அப்படின்னா, நேம் போர்டு வந்து இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குற ஸ்கில்லு அவங்களோட நேம் எழுதி இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணுறதை நம்ம சொல்லித்தரோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்ம தமிழ் நேம் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி பின்னாடி திருப்பி பார்த்தா இங்கிலீஷ் நேமும் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு நேமே எழுத கற்றுக் கொடுக்கலாம், ப்ளஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணவும் கற்றுக் கொடுத்துரு. எப்படி பண்ணுவீங்க அது? இப்போ வந்து வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களால எழுத முடியாது இல்லைங்களா, பென்சில் பிடிச்சி. அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது பருப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை கொடுத்தா சென்சரி பிளே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சென்சரி பிளே மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி வச்சு அப்படியே அவங்க ஒவ்வொரு கேரக்டரா அவங்க பழகிப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருந்தாவே நம்ம பேருன்னு கண்டுபிடிச்சு பழகிப்பாங்க. சோ ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே அவங்க நேம் எழுதி கத்துக்குவாங்க. என் குட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் வரைக்குமே அவர் வந்து உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாருன்னு. சோ இப்படி எல்லாம் இது பண்ணும்போது போன் எல்லாம் தேடவே மாட்டாங்க இல்லையா? ஆமா ஆமா, இது பண்றதே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆமா, அதுவும் நீங்க வந்து வீட்டுல இருக்கிற வந்து பருப்பு கலர் கலரான பருப்பு, எல்லோ கலர்ல, கிரீன் கலர், நம்ம வேற வேற கலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு லெட்டரும் வேற வேற கலர்ல வச்சு பழகுவாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இது ஒரு எழுத்து தான், இது ஒரு எழுத்து தான், பட் இது ரெண்டு கேரக்டரும் சேர்ந்து ஒரு எழுத்துங்க போது அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது வேற வேற எழுத்து, ஆனா ரெண்டு மூணு கேரக்டர் வருது அப்படிங்கறத இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், கலரா கொடுக்கும்போது அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஆமாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தை, ஒரு மூணு வயசு குழந்தை எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சும்மா ஷார்ப் பண்ணாத பென்சில் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதை வச்சு அப்படியே வந்து இது இப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி பழகிக்குவாங்க. சோ அந்த லெட்டரை வந்து ட்ரேஸ் பண்ணி பழகிக்குவாங்க. ஓகே, சோ இப்படி எல்லாம் பண்ணும்போது இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில்லும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு வந்து அந்த பென்சில் பிடிக்கிற ஸ்கில், ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஈஸியா டெவலப் ஆகும். இப்போ இதனோட பிரைஸ் எவ்வளவு வருதுங்க? இது வந்து ஒரு ஒரு எழுத்துக்கு ₹70 அந்த மாதிரி வாங்குறோம். அது வந்து அப்ப அந்த நேம்க்கு தகுந்த மாதிரி வந்து மாறிட்டே வரும். ஓகே ஓகே, சோ இப்போ வந்து என்ன பேரோ அந்த லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட்ன்றது மாறும். இப்போ இது சிங்கிள் போர்டா கேட்டாலும் நீங்க டெலிவரி இன்ட்ரோ பண்ணுவீங்க? கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டோம், ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, டெலிவரிக்கு எந்த சார்ஜும் வாங்குறது இல்ல? எந்த சார்ஜும் வாங்குறது இல்லங்க. இப்போ அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வந்து எங்கெங்கும் வண்ணங்கள்ங்கிற புக்கு இது வந்து, இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த புக் பாத்தீங்கன்னா கலர்ஸ் பத்தின புக் தான். ஓகே, வந்து கலர்ஸோட நேம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து எல்லா புக்குமே வந்து பைலிங்குவல் தான் மேக்ஸிமம் கொண்டு போவோங்க. சோ வந்து குழந்தைங்க வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லாம தமிழ் ரெண்டுமே கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா குழந்தைங்க கிளிக்க ட்ரை பண்ணாங்கன்னா கிளிக்க முடியாத மாதிரி நல்ல லாமினேஷனோட கொடுத்துருக்கோம், அதனால அவங்களால அவ்வளவு சீக்கிரம் கிளிக்க முடியாது. இப்ப வந்து தமிழ் வந்து கலர் நேமும் அதே மாதிரி கலர் நேம்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் மட்டும் இல்லைங்க, வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து தமிழ் நேம் அண்ட் இங்கிலீஷ் நேம் கொடுத்துருப்போம். ஓகே, அதனால வந்து குழந்தைங்க ஈஸியா நிறைய வார்த்தைகள் வந்து கத்துக்கலாம்னு நீங்க. சோ இப்போ இந்த புக் ஃபுல்லாவே கலரை பேஸ் பண்ணி, இப்போ பாத்தீங்கன்னா ஆரஞ்சுங்கிறதுக்கு நமக்கு ஆரஞ்சுங்கிற தமிழ் பேர் தான் யூஸ் பண்ணிருப்போம், ஆனா வந்து செம்மஞ்சள்ங்கிற ஒரு பேர் இருக்கு. ஆரஞ்சுக்கு தமிழ்ல வந்து செம்மஞ்சள் அப்படின்னு ஒரு பேர். இது நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. நாங்க இந்த புக்குக்காக ரொம்ப ரிசர்ச்
ரிசர்ச் பண்ணுவேன். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குழந்தைங்களோட வொக்காபுலரி வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடும். இந்த ஒரு புக் வாங்கினாலே போதும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். இப்போ அதே மாதிரி கேரட்னா நம்ம கேரட்னு தான் யூஸ் பண்ணிப்போம். அதோட சுத்தமான தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா செம்மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன வயசுலேயே வந்துருந்தா நாங்களும் கற்றுட்டு இருந்திருப்போமோ என்னமோ. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கலருக்குமே வந்து வேற வேற இது கொடுத்துருப்போங்க. அந்த அந்த கலர் ரிலேட்டடான பொருள் எல்லாம் கொடுத்தங்க கொடுத்து அது ஒவ்வொன்றுக்கும் இது. இங்க பாருங்களேன், ஆக்டபஸோட வந்து தமிழ் பேர் வந்து சிலந்தி மீன். ஓ, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து குழந்தைங்க வந்து இந்த புக்கை வந்து வாங்கி படிச்சாங்கன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு புக்லயே கலர்ஸும் கத்துக்கலாம், பிளஸ் நிறைய அனிமல்ஸோட தமிழ் நேம் இங்கிலீஷ் நேம் இது எல்லாமே அதே மாதிரி கத்துக்கலாம். இந்த புக்கோட பிரைஸ் எவ்வளவு வருதுங்க? இது வந்து 349 ரூபீஸ் வருதுங்க. ஓகே, இதெல்லாம் பாருங்க, பேஜ் வைஸ் பாக்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஸோ 349 சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே நீங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்றீங்க, வெளியே இருந்து வாங்கி டீலர்ஷிப் ரீசெல்லிங் அதெல்லாம் எதுவுமே இல்ல. இந்த புக் அப்படினா இந்த புக் இவங்க கைப்பட ரெடி ஆகி வருது இல்லீங்களா? கரெக்ட்ங்க. அடுத்த ப்ராடக்ட்ங்க, அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா ஆத்திச்சூடி புக். நாம சின்னதா இருக்கும்போது ஆத்திச்சூடிலாம் சும்மா வந்து அதோட அர்த்தம் தெரியாம நாம அப்படியே மனப்பாடம் பண்ணிப்போம். எழுதணும்ன்றதுக்காக மனப்பாடம் பண்ணிருப்போம். அறம் செய்ய விரும்பு, 60 சினம், இது ஓகே நமக்கு ஈஸியா தான் இருக்கு. ஆரம்பத்துல ஓரளவு புரியற மாதிரி தான் இருக்கு. ஆனா பின்னாடி போக போக பாத்தீங்கன்னா வந்து அவ்வியம் பேசேன்னு வரும். அவ்வியம்னா என்னன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நமக்கு அர்த்தம் தெரியாம இருக்கு. சோ அதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆத்திச்சூடியில வந்து இப்ப ரெண்டு பாகம் இருக்கு. முதல் பாகத்தை பத்தி சொல்றேன், உயிர் வர்க்கம்ங்கிறதுல இந்த உயிர் எழுத்துக்களுக்கான ஆத்திச்சூடி இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த சைட் வந்து நாங்க உயிர் எழுத்து அந்த எழுத்து கொடுத்துருப்போம், அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆத்திச்சூடி இங்க வந்திருக்கும். அதோட பிக்சர்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இங்க கொடுத்துருப்போம். ஓகே, சோ அத வந்து பிக்சராவே டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்க. ஆமாங்க. சில பேருக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது, ஆனா அவங்க குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லி தரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தமிழ் அதோட டிரான்ஸ்லிட்ரேஷன் இங்கிலீஷ்ல இங்க கொடுத்துருப்போம். இப்போ வந்து நம்ம தங்கிலீஷ்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து இதுல மொபைல் எல்லாம் டைப் பண்ணலாம். அந்த மாதிரி அறம் செய்ய விரும்புன்னு இங்கிலீஷ்ல வந்து அவங்க வந்து படிச்சுக்கலாம். சொல்லி கொடுக்கறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம அதோட அர்த்தத்தையுமே வந்து இங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து ஆல இருந்து அக்வரைக்கும் எல்லாமே இந்த புக்ல கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்க சிலபஸ்ல இருக்க புக்ஸ் கூட இந்த அளவுக்கு வந்து சொல்லி கொடுக்காது இல்லைங்களா. ஒரு ஜஸ்ட் ஒரு பேஜா போட்டு ஆத்திச்சூடி அப்படின்னு மட்டும் போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா புக்ஸ்ல தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. கரெக்ட். இது என்ன ரேட்டுங்க? இது வந்து 299 வருதுங்க. இப்ப வந்து நம்ம கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு புக் வாங்கும் போதும் அந்த புக்கோட ஒரு புக்கோட பிரிண்டபிள் சாஃப்ட் காப்பி வந்து நாங்க ஃப்ரீயா கொடுத்துருவோம். சூப்பருங்க. சோ வந்து இந்த புக்கு மட்டும் கிடையாது, இதை காசு போட்டு வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அங்க இருக்கிற அந்த ஐ வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து அந்த மாதிரிங்க. அது வந்து உங்களுக்கு நாங்க மெயில் பண்ணிடுவோம். உங்களுக்கு நீங்க எத்தனை தடவை வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மொபைல்ல வச்சுக்கலாம், சாஃப்ட் காப்பி எப்படி வேணாலும் வச்சு சொல்லி கொடுக்கிறது தான் அதுல பேசிக் கான்செப்ட். அது வந்து பிசிக்கலாவும் சரி இல்ல ஆன்லைன்லயும் சரி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அடுத்து நான் சொன்னேன் இல்லீங்களா, இந்த ஆத்திச்சூடியோட உயிர் வர்க்கம் சொன்னேன். இது வந்து அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து இதோட இரண்டாவது பாகம், உயிர்மை வர்க்கம். உயிர்மை வர்க்கம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கா சாண்யா வரிசையில இந்த நா வரைக்கும் இருக்கும். அதே புத்தகம் மாதிரியே தான் இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த உயிர்மை வர்க்கத்துல இந்த எழுத்து வந்து ஃபர்ஸ்ட் எழுத்தா தான் வரும் சொல்ல முடியாது. சிலதுல பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல கூட வரும். அதனால நாங்க வந்து கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிப்போம். நம்ம உயிர் எழுத்துக்கள் முதல் எழுத்தா தான் வரும். இதுல மட்டும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் வருது. ஆனா ஒரு சில இதுல பாத்தீங்க அப்படின்னா இதோ பாருங்க, இப்ப இடம்படா இப்ப வந்து ரெண்டா, இப்ப டானா எதுக்காக அங்க டானோட வரிசையில வருதுன்னு காட்டுறதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா என்ன பொருள் நம்ம சொல்ல வரமோ அந்த பொருள் தான் குழந்தைங்களுக்கு போகணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து. சோ இப்ப இந்த பேஜ் எடுத்த உடனே நம்மளோட பார்வை இந்த ஏரியாவுல மட்டும் தான் இருக்கு, வேற எங்கயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகல. கரெக்ட். இப்ப வந்து அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு 18 குழந்தை எல்லாமே ஆத்திச்சூடி சொல்லுது அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் நமக்கு வந்து சொல்லும் போது, இந்த புக்ஸ் இருக்கிறதுனால வந்து 18 குழந்தைங்க. ஆமா ஆமாங்க. அவங்க வந்து ஆத்திச்சூடி இப்ப அழகா சொல்றாங்க. அது ஒவ்வொரு பேரண்ட்டும் நமக்கு வீடியோ அனுப்பும் போது பாத்தீங்கன்னா அப்படியே வந்து
ஒரு நமக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ்க்கு என்ன சந்தோஷம்னா வந்து வர வருமானத்தை விட அந்த குழந்தைங்க கிட்ட போய் சேரும்போது அந்த கிடைக்கிற ஃபீட்பேக்ல இருக்கிற சந்தோஷம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கோம்னு நினைக்கும்போது நல்லா இருக்கும். ஆமாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் புக்கு. திருக்குறளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் மனப்பாடம் தான் பண்ணியிருப்போம், அது பிடிக்காதுன்னு கூட நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு அதிகாரமா வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணதுல இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து வான் சிறப்பு அதிகாரம் மட்டும் நாங்க இப்ப இல்லஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அந்த வான் சிறப்பு அதிகாரம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு குறள் எக்ஸ்பிளனேஷன் சொல்றேங்க. இப்ப வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப டக்குன்னு படிச்சுட்டு போயிட்டோம்னா என்னன்னு தெரியாது. இது பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து வர மழை வந்து அதனாலதான் இந்த உயிர்கள்லாம் வாழுது இல்லைங்களா. தண்ணி இல்லைன்னா நம்ம எதுவுமே கிடையாது, வாழ முடியாது. அப்ப வந்து அதனாலதான் இந்த உயிர்கள் வாழும்போது அந்த மழையவே அமிழ்தமா சொல்லலாம் அப்படிங்கறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப செம்மையா இருக்குங்க. கீழே திருக்குறள் சொல்லி அதை பிக்சர்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆமாங்க. ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 10 பேஜ் போடணும். ஆனா அதையுமே ஒரு சின்ன ஒரு இமேஜ் நாங்க வந்து ஒரே பிக்சர்ல இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி இது பண்ணிருக்கோம். நாம இந்த துப்பாக்கு துப்பாய வந்து ரொம்ப இதுவா பேசிருக்கோம். பட் அந்த துப்பாக்கு துப்பாய குறள்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன அதோட அர்த்தம் என்னன்னா மழை வந்து அதுவே நமக்கு உணவாகவும் இருக்கு, அது வேற உணவை வந்து விளைவிச்சு கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றதுதான். இது பாத்தீங்கன்னா அந்த மழையில இருந்து வர்றதுதான் நமக்கு இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம ஃபுட்டையும் அது வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க ரொம்ப சிம்பிளிஃபைடு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொண்டு இருக்கோம். இப்ப எனக்கே வந்து கீழே இந்த குறளை பார்த்துட்டு மேல அந்த பிக்சரை பார்க்கும்போது இப்படி இதான் விளக்கம் அப்படின்றது தெரியும். அப்ப குழந்தைங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். நாம வந்து இந்த அர்த்தம் வந்து நமக்கு வந்து பிக்சரை பார்த்த உடனே புரியல. குழந்தைக்கு சொல்லி தரணும் அப்படின்னா கீழே வந்து மூ வரதராசனர் ஐயாவோட உரை கொடுத்துருக்கோம். சோ நம்ம அந்த உரையை படிச்சுட்டு குழந்தைக்கு தகுந்த மாதிரி இந்த பிக்சரோட நம்ம கம்பைன் பண்ணி நம்ம மீன் பண்ணி சொல்லி கொடுத்துரலாம். ஓகே. சோ அது மூணுமே நீங்க இது வரைக்கும் கட்டின அந்த மூணு புக்ஸ்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா. இதனோட பிரைஸ் எவ்வளவு வரும்? இது வந்து 199 வரும். அடுத்த புக் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதங்கள் புக். எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டுதான் நான் இந்த புக்கு செய்ய ஆரம்பிச்சேன். தமிழ் மாதங்களுக்கு எப்படிடா புக் பண்றது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் இந்த புக் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஓ சூப்பருங்க. இதுல வந்து இதுல ஒவ்வொரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த ரெண்டு மாசத்துக்கு ஒரு கலர் இருக்கு, இந்த ரெண்டு மாசத்துக்கு ஒரு கலர். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கிலீஷ்ல சீசன் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, பட் தமிழ்ல கூட நமக்கு வந்து சீசன்ஸ் இருக்கு. தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு 6 சீசன் சொல்லியிருக்காங்க. வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா இளவெனில், முதுவெனில், கார், கூதிர், முன்பணி, பின்பணி. சூப்பர். சோ இப்பயே வந்து கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதங்கள் வந்து பெரியவங்களே சொல்லிடுவாங்க. பட் ஆனா அது வந்து என்ன மாதம், அது வந்து என்ன சீசன் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. இப்ப பாருங்க வைகாசி அப்படின்னா அதை வந்து பிக்சர்ல டெஸ்டினேஷன் பண்ணிருக்காங்க பாருங்களேன். மழைக்காலம், மழையும் பெய்யும், லேசான மலைத்துறை. அப்புறம் வந்து நமக்கு சொல்லுவாங்க ஜியோகிராபி படிக்கும் போது மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மாம்பழம் இருக்கும், சாயந்தரம் மலைத்துறல் வரும், அதெல்லாம் இது பண்றது. இதை விட பெஸ்டா யாராலையுமே இந்த மாதங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. சோ இந்த ஒரு இதே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு. இதனோட பிரைஸ் எவ்வளவு வருதுங்க? கார்த்திகை நாவே அந்த தீபம் ஏத்துறது அதெல்லாம் இண்டிகேட் பண்றதுக்காக பண்ணி
இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து இன்னைக்கு ஈஸியாக இங்கிலீஷ் மந்த்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. தமிழ் மந்த்ஸை சொல்லுங்க அப்படின்னா அது பெருசாக வந்து சொல்ல மாட்டாங்க. இன்னும் பெரியவங்களே நிறைய பேர் வந்து தமிழ் மந்த் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னா இங்கிலீஷில் தான் சொல்ல முடியும், தமிழில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க, இது வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் நம்ம பேஸ் பண்ணி எல்லாம் எதுவும் போகலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸையுமே இண்டிகேட் பண்ணியிருக்கோம், கிறிஸ்மஸ் அதே மாதிரி பொங்கல் இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஆக்சுவலாக வந்து முன்பணி காலம், இது வந்து நைட் பின்பணி காலம்ங்கும் போது நைட் வந்து குழந்தைங்க வந்து விளையாடுற மாதிரி பணியில் விளையாடுற மாதிரி. இது வந்து ஹோலி, இப்போ வந்து பங்குனி மாதத்தில் தான் ஹோலி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக இது பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். இதை பற்றி படிக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒவ்வொரு மாதத்தோட பேரும் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம 27 நட்சத்திரங்கள் வருது இல்லைங்களா, ஒவ்வொரு பௌர்ணமியும் கரெக்டாக ஒரு நட்சத்திரத்தில் தான் ஃபாலோ ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்து பௌர்ணமி வந்து சித்திரை நட்சத்திரத்தில் தான் வரும், வைகாசினா விசாகம், அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதை பேஸ் பண்ணி அந்த மாதத்தோட பேர் வச்சிருக்காரு தான் நம்ம இதை பற்றி படிச்சோம். ஓகே, ஸோ நீங்கள் தமிழ் டீச்சராக தான் இருந்தீங்களா? இல்லை. ஓகே, நீங்கள் இதுக்காகவே ரிசர்ச் பண்ண விஷயம். ஆமாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக பக்தி பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறோன்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லைங்களா, அதுக்காக இந்த டைட்டில்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து, இங்கே நாங்கள் எங்களோட தமிழ் தாய் வாழ்த்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டையே வந்து தமிழ் தாயாக நாங்கள் போர்ட்ரே பண்ணி காட்டியிருப்போம். அவங்களுக்கே ஒரு ஃபீமேல் ஃபேஸ் கொடுத்து அதை வந்து போர்ட்ரே பண்ணி காட்டியிருப்போம். அண்ட் அந்த ஒவ்வொரு லைனும் எடுத்து அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி குட்டி குட்டியாக சாமி பாட்டு புக்குமே இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில் வந்து தனம் தரும் கல்வி தரும் அப்படிங்கிற பாட்டு எடுத்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸோடு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இதுவுமே. அடுத்தது விநாயகர் அகவல், விநாயகர் அகவலில் வந்து பாலும் தெளித்தேனும் அப்படிங்கிற பாட்டு இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருமூலர் திருமந்திரம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து கரத்தனை, ஐந்து கரத்தனைனா நம்ம என்னன்னு யோசிச்சிருப்போம், நாலு கரம் தானே இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து அந்த தும்பிக்கையை தான் அந்த ஐந்தாவது கரமா சொல்லிருப்பாங்க இதுல. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப ராமாயணம்ல வந்து கம்பர் வந்து ஹனுமனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஐம்பூதங்களோட கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு அழகான சாங் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பேஜ்லயுமே அந்த அஞ்சு அந்த ஒவ்வொரு ஐம்பூதமும் என்னென்ன அப்படின்னு நம்ம காட்டியிருக்க மாதிரி கிட்டத்தட்ட குட்டியா கம்பராமாயணமே மினியா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு வைங்க. இது வந்து இது எல்லாமே 50-50 ருபீஸ் வருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து விலங்கு மொழியும் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓ இது இந்த மாதிரி பேக் கூடயே தரீங்களா? ஆமாங்க, வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாத்தோட நேம்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். இந்த சைட் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் இருக்கும், பேக் சைட் திருப்பினீங்கன்னா அதே இது இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு பொருள் வாங்கினாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு, இப்போ வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்க வந்து அனிமல் சவுண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்க, பவ் பவ் சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பாம்பு போல் சீரவம் அப்படின்னு நீங்கள் குழந்தைகிட்ட சொன்னால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு மதர், டாக்டர் மதரு, அவங்க வந்து ஏதோ எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க இந்த பொருள் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்பவே இது உபயோகமாக இருந்துச்சு, இந்த இது வாங்கிட்டு அந்த கிரேட்ல இருக்கவங்களுக்கு வந்து எனக்கு தமிழ் கம்பல்சரின்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இதனோட பிரைஸ் எவ்வளோ வரும்? இது வந்து 299 வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் ஐயாவோட பூனை பாட்டு. இந்த பூனை பாட்டில் வந்து அவர் வந்து அழகாக நம்ம வந்து அந்த நிறம் வச்சு நம்ம வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் இல்லைங்களா ஒரு சிலருக்கு. அந்த அதை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்து வரும்போது என்னென்னா வந்து நிறம்ங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது குழந்தைக்கு புரிகிற மாதிரி அவர் அழகாக வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து அந்த பூனையை வச்சு சொல்லியிருப்பாரு. அதை நீங்கள் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லி, அதை இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரதுக்காக இல்லஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருப்போங்க. அது பண்ணி அது இப்போ வந்து என்ன ஆயிரும்னா குழந்தைக்கு வந்து நம்ம என்ன கலரா இருந்தா என்ன நாம நல்லா தான் இருக்கும் அப்படிங்கறத வந்து இது பண்றதுக்காக ரொம்ப இதா இருக்குங்க. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 247 எழுத்துமே தமிழ் எழுத்துமே நம்ம வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸா இண்டிவிஜுவல் ஃபிளாஷ் கார்ட்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா இந்த எழுத்தை லேர்ன் பண்ணி முடிச்சாங்கன்னா நாங்க இது கூட நான் சொன்னேன் இல்லைங்களா ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குறோம், இது 180 பேஜ் பிரிண்டபிள் கொடுத்துருப்போம். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வேர்ட் ஃப்ரேம் பண்ணியே பழகிக்கலாம் இந்த எழுத்துக்களை வச்சு. அவங்க வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கூடயே இந்த ப்ராடக்ட்டும் க்ரோ ஆகிற மாதிரி டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்.
அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ். இப்ப வந்து நம்ம வந்து வெயில் சீசனா இருக்கு, குழந்தைங்களை வெளியில அதிகமா விளையாட அனுப்ப முடியாது, ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும். அப்ப வீட்லயே வச்சு எங்கேஜ் பண்றதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ். என்னோட குட்டிக்கெல்லாம் வந்து நான் 6 மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் பேபியா இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் கோவிட் வந்துருச்சு. அப்ப வந்து வெளியில அனுப்ப முடியல, பட் அவனை ரொம்ப எங்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ் தான். அந்த போஸ்டர்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருப்போம். ஸோ வந்து நம்ம ரெண்டு அட் அ டைம் வந்து குழந்தைக்கு வந்து நம்ம ரெண்டு லாங்குவேஜுமே சொல்லி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே நம்ம வீட்டோட வாலில் கூட அப்படியே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 8 டைட்டில் இருக்குங்க. வந்து ஃபார்ம் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு, அப்புறம் அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்கு, இன்செக்ட்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இண்டிவிஜுவல் ப்ரைஸ் தான். இண்டிவிஜுவலாக வாங்கினா 99 ரூபீஸ் இருக்கு. இதுவே நீங்க வந்து 4 ஒட்டுக்கா வாங்குனீங்கன்னா 350 ரூபீஸ்க்கு வரும். நீங்க வந்து 8 வாங்குனீங்கன்னா 700 ரூபீஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம். சோ கண்டிப்பா இதெல்லாம் வீட்ல வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கும் போது ஒவ்வொரு டைமே அவங்க வெளியே வரும்போது போகும்போது எல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும். சோ ரொம்ப அழகா வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணிருக்கீங்க. உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி கத்துக்கும் போது குழந்தைங்க அதை மறக்கவே மாட்டாங்க. இப்ப நான் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக பண்றதை விட அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் அது மறக்காது இல்லைங்களா. சூப்பருங்க. சோ இது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்றது எப்படி அப்படின்றதையும் சொல்லிருங்க. இப்போ வந்து நம்ம கிட்ட வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. இப்போ வாட்ஸ்அப் நம்பர் வந்து இங்க டிஸ்பிளேல இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டிஎம் பண்ணீங்கனாலும் வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்றது, இன்னும் டீடைல்டா வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பாத்தீங்க அப்படின்னாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தியும் தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ இது எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் இல்லைங்களா? இல்லைங்க, நாங்க வந்து ஆக்சுவலா 1500 அபோவ் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். ஓகே, அதுக்கு கம்மினா நாங்க 50 ரூபீஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்றோம். அதுக்கு மேல நாங்க சார்ஜ் பண்ண மாட்டோம். சோ பிலோவா வாங்குறோம். ஆமா, அதுக்கு அப்புறம் வந்து இந்த லெட்டர் கார்ட்ஸ் வாங்கும்போது இதுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். சோ உங்களுக்கு உங்க வீட்ல வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை ஈஸியா கத்து கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸா வந்து இது இருக்கும். சிஸ்டர், நம்ம வீடியோ பார்த்துட்டு வர நம்ம வியூவர்ஸ்க்கு நாம இங்க இருக்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்துறோம். ஓகே, நன்றிங்க. நன்றி.